Smartphones ke 16GB RAM tay bhaiya. Asus ROG Phone 3, Lenovo Legion, Nubia Red Magic 5, Samsung S20 Ultra and MI Note 10 Ultra. Enna indha ella Ultra Editions. Indha ella phone yum paadina ungalku 16GB RAM irukudhu. Bro, 16GB RAM. Thunoda laptop la paadina 16GB RAM da irukudhu. Andha 16GB RAM na complete ah use pannadhe illa. Laptop la irukradha na use pannala and mobile ku yulo 16GB RAM venuma. For comparison, ipo paathina ipo irukra highest end games என்ன இருக்குதோ லைக் PUBG, Free Fire, sorry PUBG Manage எல்லாம் கேம்லயும் பாத்தீனா நீங்க ஹையஸ்ட் கிராஃபிங்க வச்சு ரன் பண்ணாலும் பாத்தீனா மேக்ஸிமம் 2 to 3 GB தான் உங்களோட RAM ஸ்பேஸ் எடுக்குது ரன் ஆகும்போது. ஆனா எதுக்கு 16GB RAM கொடுக்கணும் இப்போ? ஒரு போனுக்கு 16GB RAM தேவையா இல்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்கா? இந்த வீடியோல பாத்தீனா நான் இது பத்தி தான் சொல்ல போறேன் அண்ட் இந்த வீடியோ லாஸ்ட் மட்டும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ரேம்னா என்ன? ரேண்டம் ஆக்சிஸ் மெமரி, அது என்ன? ரேம் RAM. சரி, ரேம்னா என்ன ஆச்சு? ரேண்டம் ஆக்சிஸ் மெமரி. இப்படி தான். ஸோ இப்போ ரேம்னா என்ன? ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் காம்பனெண்ட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் அப்ளிகேஷன்ஸ் என்ன நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ உங்களோட ஃபோன் இல்லை ஏதாச்சும் கம்ப்யூட்டரில் அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்லேருந்து ரேமுக்கு வரும். எதுக்கு ரேமுக்கு வருதுன்னா உங்களோட ப்ராசஸருக்கு ஒரு ஃபாஸ்ட் ரீட் அண்ட் ரைட் ஸ்டோரேஜ் வேணும். ஸோ ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் தான். அதில் உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் நடக்கிறதுக்கு ப்ராசஸர் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ரேமில் வருது. அண்ட் அதனோட வேலை முடிஞ்ச பிறகு நீங்கள் ஆப்பை க்ளோஸ் பண்ண பிறகு ரேமில் இருக்கிற ஆப் திருப்பி ஸ்டோரேஜுக்கு போயிடும். ஸோ இதுக்கு நீங்கள் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கல. உங்களோட கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா 60 பேர் இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. உங்களோட கிளாஸ் ரூமோட பேர் வாட்ஸ்அப்னு நினச்சிக்கோங்க. 60 பேர் இருக்காங்க. உங்களோட டீச்சர் பார்த்தீங்கன்னா எல்லாரோட பேப்பர்ஸும் கலெக்ட் பண்ணிவிட்டு கரெக்ஷன் பண்ணிவிட்டு திருப்பி கொடுக்குறாங்க. ஒருத்தரே வந்துன்னு இருந்தால் இதெல்லாம் ஸ்லோவாக நடக்கும் இந்த ப்ராசஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வருமா, இவனோட பேர் கிளாஸ் மானிட்டர் இல்லை கிளாஸ் சிஆர் அண்ட் இந்த சூத்தியா பையன். ஓகே, நாமளும் சிஆராக இருந்தோம். பட் ஆனால் இது ஆனால் இந்த சிஆர் என்ன பண்ண போகிறேன்னா எல்லாம் ஃபைல்ஸ் அப்படின்னா எல்லா பேப்பர்ஸும் பார்த்தீங்கன்னா கையில் வச்சுன்னு டீச்சர் கரெக்ட் பண்ணும்போது ஒன்றொன்னா கொடுத்து திரும்பி வாங்குறது. டீச்சர்க்கு எப்போ வேணுமோ இப்போ கொடுத்து ஃபாஸ்ட்டாக வாங்கிட்டு இருப்பான். வேலை முடிஞ்ச உடனே எல்லாத்தையுமே அவங்களோட இடத்துல அப்படின்னா உங்களோட இடத்துல அனுப்பிடுவான். ஸோ இதுதான் ரேம் பண்ணுற வேலை. இந்த கிளாஸ் மானிட்டர் என்ன பண்ணியிருக்கானோ அதுதான் ரேம் பண்ணும். ஸோ இப்போ நான் உங்களோட கிளாஸ் ரூமோட பேர் வாட்ஸ்அப்னு சொன்னேன் இல்லை. ஸோ இப்போ உங்களோட ஃபோனை எக்ஸாம்பிள் எடுத்தால் வாட்ஸ்அப்புக்கு நிறைய ஃபைல்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேமுக்கு வரும். இந்த ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 MB இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரேமில் வந்து ப்ராசஸருக்கு ரன் ஆகி இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறோம் மட்டுமோ இதே இடத்துல உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ், இன்ஸ்டாகிராம், சிஸ்டம் ஓஎஸ், மெசேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக நடந்துன்னு இருக்கும் ரேமில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 300 MB வாட்ஸ்அப் எடுத்துருக்குதுன்னா இன்ஸ்டாகிராம் ஒரு 300 MB, பேக்ரவுண்ட் செக்யூரிட்டி ஒரு 400 MB, ஓஎஸ் ஒரு 1 GB, இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் ரன் ஆகிருக்கும் பேக்ரவுண்டில். இது எல்லாமே எடுத்துன்னு இருக்கும் ரேம் அட் ஏ டைம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் யார்கிட்ட நிறைய ரேம் இருக்குதோ அவங்க நிறைய ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிவிட்டு நிறைய ஃபாஸ்ட்டாக ஆப்ஸ் ரன் ஆகும். ஸோ ரேம் அண்ட் ஸ்பீடுக்கு இருக்கிற மெயின் ரிலேஷன் இவ்வளோ தான். இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நிறைய மொபைல் கம்பெனி RAM and fast devices நான் மார்க்கெட்டிங் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய RAM கொடுத்தா நிறைய இதாகும். ஆனால் மெயின் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்லை? ஒரு ஃபோனுக்கு எவ்வளோ RAM வேணும், ஹவு மச் டஸ் ஏ ஃபோன் நீட், இங்கிலீஷ் வராது தெரியும், பட் ஒரு ஃபோனுக்கு எவ்வளோ ரேம் வேணும் 2021ல? ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் ஆன்சர் நான் சொல்லணும்னா தெர் இஸ் நோ லிமிட். எதுக்கு லிமிட் இல்லை, லைக் என்னப்பா லிமிட்டே இல்லைன்னு சொல்லின்னு இருக்கேன்னு சொல்வீங்க. ஸோ இங்கே பாருங்க, ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் ஒர்க் ஆகிற மெக்கானிசமே வேறு. எதுக்குன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பிறகு அப்டேட்ஸ் ஆகும்னா நீங்கள் அந்த ஃபோனில் இருக்கிற ஹையஸ்ட் ரேம் மெமரி என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பர்ஃபார்மென்ஸ் கொடுக்குற மாதிரி தான் ஆப் டெவலப்பர்ஸ் இந்த ஆப்ஸை டிசைன் பண்ணுறது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா உங்ககிட்ட 8GB ரேம் இருந்தாலும் உங்களுக்கு ஹையஸ்ட் கிராஃபிக் கிடைக்குது. எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட ஒரு 3GB ரேம் மொபைல் இருக்குதா, இப்போ ஒரே 1GB 4GB உங்களுக்கு ஃபோன் நீங்கள் அப்கிரேட் பண்ணால் உங்களோட கேம் பர்ஃபார்மென்ஸில் நிறைய கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா கிராஃபிக்ஸ் கிடைக்கும், ஷேடோ டீடைலிங் கிடைக்கும், வீடோட டோர்ஸ் பேனல்ஸ் நல்லா தெரிய ஸ்டார்ட் பண்ணும் கேம்ஸ்க்குள்ளே. நீங்கள் அதே வேறு வேறு எடிட்டிங் ஆப்ஸ் போயிருந்தால் ரெண்டர் ஸ்பீட் நிறைய ஆகும். ஸோ இதே மாதிரி எவ்வளோ மேக்ஸிமம் ரேம் இருக்குதோ அவ்வளோ நிறைய பர்ஃபார்மென்ஸ் கொடுக்குற மாதிரி தான் ஆப்ஸை டெவலப் பண்ணின்னு இருக்காங்க.
ஸோ ஹாய் 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 வீடியோ ஸ்டாப் பண்ணதுக்கு சாரி, பட் நீங்கள் இங்கே மட்டுமோ பார்த்துன்னு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, வேணும்னா பிச்சை போடுற தட்டை கையில் வச்சுன்னு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் அந்த லைக் பட்டன் அண்ட் கமெண்ட்டில் ஏதாச்சும் போயிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க, அண்ட் பிச்சை போடுங்கம்மான்னு சொல்கிறது விடுறது அவ்வளோதான், சேனல் டெட்டாகின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அண்ட் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, இதே மாதிரி நிறைய சும்மா சும்மா வாங்கின்னு இருப்பாங்க. ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லை, எல்லாருக்கும் ரேம் நிறைய தேவைப்படும்னு டெவலப்பர்ஸ் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஒரு லிமிட்டுக்கு தான் இவங்க ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் பார்த்தீங்கன்னா, இல்லை நார்மல் காலேஜுக்கு போயிருக்கீங்க, இல்லை நார்மல் நான் யூடியூபராக இருந்தாலும் என்னோடய 6 GB ரேம் மொபைல்னா மேக்ஸிமம் அட் ஏ டைம் பார்த்தீங்கன்னா 3-4 GB தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு 16 GB தேவையா? நீங்கள் 2021 எண்ட் ஆகிற மட்டுமோ உங்களுக்கு 6 GB ரேம் போதும், மேக்ஸிமம் 8 GB இருந்தால் நீங்கள் ஹை அண்ட் கிராஃபிக்ஸ் அதெல்லாம் பார்க்க முடியும். எதுக்கு இப்போ 12 GB எல்லாம் ஃபோன்ஸ் வந்து இருக்குது? ஸோ ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணுற மெயின் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா 16 GB ரேம்னு, ஃபாஸ்டஸ்ட் ஃபோன், ஹையஸ்ட் ரேம், ஹையஸ்ட் கேமிங் பர்ஃபார்மென்ஸ், இந்த மாதிரி தான் மார்க்கெட்டிங்கே பண்ணியிருக்காங்க. இதோட சிம்பிள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பிளானிங். ஆமாம் தான், ஃபியூச்சர் பிளானிங். எதுக்கு இந்த ஃபியூச்சர் பிளானிங்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஹார்ட்வேரில் பண்ணியிருப்பாங்க. இப்போ கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் இதெல்லாமே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்மல் மிட் ரேஞ்ச் அண்ட் லோ எண்ட் மொபைல்ஸ் மாதிரி 2-3 வருஷம் ஆன பிறகு போகாது. என்னோட அப்பாவோட விவோ V5+ இருக்குது, அது ஒரு ஃப்ளாக்ஷிப் லிமிடெட் எடிஷன் ஃபோன் IPL. லைக் இப்போ 6-7 இயர்ஸ் ஆயிருக்குது, இப்போ என்னோட தம்பி யூஸ் பண்ணியிருக்கான் அந்த ஃபோனை. ஸோ அது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன். அதோட ப்ராசஸ் இப்போ மட்டுமோ பார்த்தீங்கன்னா கேம்ஸ் விட்டுட்டு நார்மல் என்ன நம்ம பப்ஜி அதெல்லாம் விட்டுட்டு நார்மல் இன்ஸ்டாகிராம் நார்மல் யூஸ்க்கும் அது ரன் ஆகி இருக்குது, ஒரு பேட்டரி தான் சேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இதோட ஹார்ட்வேர் எவ்வளோ பீக்கில் இருக்குதுன்னா இன்றைக்கு மட்டுமோ 13 இருக்குது. இதே மாதிரி கரண்ட் இப்போ இருக்கிற எல்லா ஃப்ளாக்ஷிப்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சருக்கு தான் டிசைன் பண்ணுவாங்க ஃபோனை. ஃபியூச்சரில் ஏதாச்சும் ஒரு ஆப் ரிலீஸ் ஆனால் லைக் GTA 5 பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு வந்துட்டால் இன் PC பார்த்தீங்கன்னா GTA 5 8 GB ரேம் எடுக்குது, மொபைலுக்கு வந்தாலும் 8 GB ரேம் எடுக்கிற நிறைய சான்சஸ் இருக்கும், லைக் 5 GB எடுக்கட்டும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களோட குரோம் சென்சர்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகிட்டு இருக்கும், அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரேம்ஸ் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கும், அண்ட் பேக்ரவுண்டில் நிறைய ஆப்ஸ் ரன் ஆகும், சென்சர்ஸ் ரன் ஆகும், இதெல்லாம் ரன் ஆகிறதுல பார்த்தீங்கன்னா உங்களோட 16 GB ரேமில் 6 GB உங்களோட சிஸ்டம் மெயின்டெனன்ஸ்க்கே போயிடும், ரிமைனிங் 10 GB இருக்குது. இந்த 10 GB 8 GB GTA 5 மாதிரி ஒரு கேமே போ எடுத்துன்னு இருக்குதுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 2 GB தான் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபியூச்சர் பிளானிங்க்கு மட்டும்தான் பண்ணின்னு இருக்கிறது. ஆனாலும் ஒரு கேட்ச் இருக்குது. என்ன கேட்ச் இதுன்னா, உங்ககிட்ட 16 GB ரேம் இருந்தாலும் GTA 5 மொபைலுக்கு வந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஹையஸ்ட் லெவல் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 2-3 வருஷம் ஆன பிறகு அது ஹையஸ்ட் இருக்காது, லோ எண்ட் டிவைஸில் தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேம் டெவலப்பர்ஸ் ப்ராசஸிங் கெப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா ஃபியூச்சருக்கு தான் அவங்களும் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோனில் நிறைய ரேம் இருக்குது அண்ட் ப்ராசஸிங் பவர் கம்மி இருக்குது, இது ஃபுல் ஃப்ளாவும் அண்ட் நிறைய யூஸ் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா 2-3 வருஷம் ஆன பிறகு ஹார்ட்வேரும் கெட ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கிமிக்னு சொல்லலாம். இவ்வளோ வருஷம் மட்டுமே இந்த மாதிரி ஃபோன்ஸை யாரும் வச்சுன்னு இருக்க மாட்டாங்க, ஃபோன்ஸ் எப்போ கீழே விந்து உழஞ்சிடும்னு யாருக்கும் தெரியாது. பட் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா எந்த யூஸும் இல்லை இவ்வளோ ரேம் வச்சுன்னு இருக்கிறது. நீங்களும் இப்போ ஃபோன் பை பண்ணின்னு இருக்கீங்கன்னா 8 GB தான் டார்கெட் வச்சுக்கோங்க, 12-16 GB எல்லாம் வாங்காதீங்க. எதுக்குன்னா அப்ரேட் இன்னொரு ஃபோனே வாங்கிக்கலாம், இல்லை 2-3 வருஷம் ஆன பிறகு பழைய ஃபோன் வச்சுன்னு எதுக்கு இது பண்ணுறது. ஓகே கைஸ், தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு, அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், அண்ட் பை.